வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான T20 தொடரில் வந்து முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டர் பார்த்தீங்க அப்படின்னா பேக் டு ஃபார்முக்கு வந்து வந்திருக்காரு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீண்ட நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து காயத்தினால அவதிப்பட்டு வந்த பாண்டியா வந்து இப்போ வந்து ரீஎன்ட்ரி வந்து கொடுக்க போகிறாரு. பாண்டியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருட காலமாகவே வந்து முக்கியமான போட்டிகளை வந்து விளையாடவே வந்து இல்லை. அதன் பிறகு வந்து IPL போட்டி மூலமாக பார்த்தீங்கன்னா பாண்டியா வந்து ரீஎன்ட்ரி வந்து கொடுத்தாரு. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா வந்து பேட்டிங்கில் வந்து செம்ம ஃபார்மில் இருக்காரு அப்படின்னா அவருடைய அதிரடியை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே நேரம் வந்து IPL போட்டியில் வந்து பந்து வீச்சில் பெரிய ஒரு தாக்கத்தை வந்து பாண்டியா இந்த சீசனில் வந்து ஏற்படுத்தலை. IPL போட்டி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய தொடரில் வந்து ஒரு நாள் போட்டி மற்றும் T20 ஸ்குவாடில் வந்து பாண்டியோட பேர் வந்து இடம் பிடிச்சிது. அதில் வந்து பேட்டிங்கில் நல்லா ஆடி இருந்தாலுமே கூட பந்து வீச்சுன்னு வரும்போது பாண்டியா பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஓவர் வந்து வீசவே இல்லை. அதிகமான ஓவர் வீச அவருக்கு வந்து வாய்ப்பும் வந்து கொடுக்கல. அந்த மாதிரி சூழலை வந்து இங்கிலாந்து அணிக்கு எதிரான T20 தொடரில் வந்து பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டுலையுமே வந்து அசத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா முழு மூச்சா வந்து பயிற்சியில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. ஹர்திக் பாண்டியா வந்து அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் களமிறங்குவதற்கு நான் வந்து ரொம்ப உற்சாகத்தோடு இருக்கேன் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா வந்து தெரிவிச்சிருக்காரு. டெஸ்ட் தொடரை வந்து சூப்பராக ஜெயிச்ச இந்திய அணி வந்து அதே உற்சாகத்தோடு பார்த்தீங்கன்னா T20 தொடரில் வந்து களமிறங்க போகிறாங்க. முதல் T20 போட்டி பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வந்து தொடங்குது. ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் வந்து T20 போட்டியில் வந்து அவர் ஏன் முக்கியம் அப்படின்னா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் தாங்க. ஹர்திக் பாண்டியனுடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து T20 பார்த்தீங்கன்னா 149.23 வச்சிருக்காரு. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து அணிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீரராக பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து இருப்பார். அதே நேரம் வந்து ஃபினிஷிங் லைனில் வந்து தோனி இல்லாத ஒரு குறை வந்து ஹர்திக் பாண்டியா வந்து கண்டிப்பாக வந்து போக்குவார் அப்படின்னு வந்து ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.